என் அன்பு குழந்தையே இத்தனை கவலைகளும் இத்தனை சோதனைகளும் எனக்கு தேவையா என்று என்னை பார்த்து நீ கேட்கிறாய் உண்மைதான் இந்த சோதனைகள் உன்னை மாற்றப் போகிறது என்பதை நீ அறியாமல் இருப்பதால் இப்படி என்னை கேட்கிறாய் யோசித்துப்பார் புழுவாக இருந்து தன்னை கூட்டுக்குள் அடைத்துக்கொண்டு தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த வண்ணத்துப் பூச்சி அவ்வளவு கஷ்டப்பட்டதனால்தான் இப்போது அது வண்ணத்துப் பூச்சியாக இந்த உலகத்தை சுற்றி வருகிறது உன் தாயிடம் உன்னை கேட்டுப்பார் பத்து மாதம் பல்வேறு வழிகளை சுமந்து பிரசவ வழியை ஏற்றுக்கொண்டு உன்னை ஈன்றெடுத்த போது அவள் அந்த வழியெல்லாம் மகி மறந்துவிட்டு மகிழ்ச்சியாக உன்னை எடுத்து கொஞ்சினாள் காரணம் என்னுடைய பிள்ளை எனக்காக வந்திருக்கிறான் என்று சந்தோஷமே தவிர அவள் பட்ட வேதனைகள் எல்லாம் மறைந்துவிடும் ஒருநாள் வாழும் அந்த ஈசல் கூட சந்தோஷமாக தன் வாழ்நாளை கரைக்கும் பூக்கும் பூக்கள் எல்லாம் ஒரு நாள் வாழ்க்கைத்தான் ஆனால் அவற்றின் முகத்தில் என்றாவது கவலை தோன்றியிருக்கிறதா உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது தோன்றியிருக்கும் பிரச்சனைகள் உன்னை மேம்படுத்தவே பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை நன்றாக இருக்காது உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு வெறும் இனிப்பையே கொடுத்தால் அந்த இனிப்பு மீது உனக்கு வெறுப்பாக மாறிவிடும் பல்வேறு சுவைகளை உன் நாக்கு சுவைத்தால்தான் உனக்கு எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கும் என்பதை நீ அறிவாய் அல்லவா அதை போலத்தான் வாழ்க்கை இன்பம் துன்பம் கோபம் இவை எல்லாமே கலந்துதான் வரும் எனக்கு வெறும் இன்பம் மட்டுமே வேண்டுமென்றால் அது உன் வாழ்க்கையில் இனிப்பை ஏற்படுத்தாது ஒருவித சலிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதை நீ உணர்ந்துகொள் கொள் இப்போது படும் துன்பங்களுக்காக நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நாளை வரும் இன்பம் அது எனக்கு மட்டுமே தெரியும் அதற்கான கால சூழ்நிலை இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய பயம் உன்னுடைய புத்தியை மறைத்து விடுகிறது பயம் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தி விடுகிறது நான் இருக்கும்பொழுது உனக்கு எதற்காக இந்த பயம் தோன்றுகிறது என்பது எனக்கு தெரியவில்லை அப்பாதான் உன்னோடு இருக்கிறேனே பிறகு எதற்காக பயந்து கொண்டும் இந்த கோழைத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை எனக்கு புரியவில்லை நிச்சயமாக உன் நிலையை நான் மாற்றி காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்றி காட்டுவேன் என்று பலமுறை உனக்கு சொல்லியும் விட்டேன் ஆனால் எனக்கு இப்போதே இன்றே நடக்க வேண்டும் என்று நீ துடிதுடிக்கிறாய் ஒரு குழந்தை பத்து மாதம் வயிற்றிலிருந்து பிறகு பிரசவமானால்தான் அது முழுமையான குழந்தையாக வெளியே வரும் போல உனக்கு இந்த துன்பக் கடலினை தாண்டிவிட்டால்தான் உன்னுடைய வாழ்க்கையும் மிக இன்பமாக இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள் இந்த துன்பத்தையும் நானே ஏற்றுக்கொண்டுதான் உனக்கு ஒவ்வொரு விஷயமாக நடத்தி கொண்டிருக்கிறேன் முழு துன்பமும் உன்னால் தாங்க முடியாது என்பதை நான் அறிவேன் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்காக இங்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன் எனவே இந்த துன்பம் உன்னை விட்டு விலகப் போகிறது இன்பம் உன்னை சேரப் மறந்து மறந்துவிடாதே அப்பாவின் பாதத்தை நீ பிடித்து கொண்டிருப்பதால் உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தும் நான் எடுத்து கொண்டு விட்டேன் இப்போது நீ அனுபவிப்பது வெறும் பத்து சதவீத கர்மாக்கள் மட்டுமே மீறி தொண்ணூறு சதவீத கர்மாக்களை நான் உனக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என் செல்ல குழந்தைக்கு இதை நான் செய்ய மாட்டேனா நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய பாதத்தில் தான் என்பதை நீ நினைவில் கொள் இனி உன்னை தேடி வெற்றிகளை வரவழைப்பே அப்பாவின் வார்த்தைகள் ஒருபோதும் தப்பாக போகாது ஓம் சாய்ராம் சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மக்கத்தில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க